ஸோ இவன் வந்து ஹிமாலயன் வாங்க. ஹிமாலயன்ல வந்து இவன் வந்து சாக்லேட் பாயிண்ட். இவன் ரொம்ப சேட்டையும் வாலும் சைமன்டேனியஸ்லி ரொம்ப வாலிவ். அதே மாதிரி வந்து பர்த்டே சர்ப்ரைசஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம் கேட்குறாங்க. பாரு நான் குட்டியாக க்யூட்டாக இருக்கு, நான் திக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏ இது செமி பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நோஸ் டிஃப்ரென்ஷியேட் பார்க்கலாம் நீங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புரசைவாக்கம்ல இருக்க ராஃப் கேட்டரி ஃபார்ம் அங்கே தான் வந்திருக்கோம். இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நிறைய கிட்டன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து நம்ம வீடியோவில் போடுற ஃபர்ஸ்ட் கிட்டன் வீடியோ இதுதான். நிறைய பெட்ஸ் வீடியோ போடுறோம், பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்டன் வீடியோ போடுறோம். இவங்கக்கிட்ட நிறையா கிட்டன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து பர்ஷியன் கேட்ஸ் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய கலர்ஸில் அந்த ஆட் ஐயு ப்ளூ ஐயு இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன பர்ஷியன் கிட்டன்ஸ் எல்லாம் இருக்குன்றது இங்கே முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் என் மேலே பாசத்தில் வந்து நிற்கல, நான் கையில் வச்சிருக்க இந்த ஸ்நாக் ட்ரீட்டுக்காக வந்து நிற்கிறானுங்க. பாருங்கள் எல்லாம் அதை தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சிஸ்டர், உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் கேட்டரி ஃபார்ம் பற்றி சொல்லுங்கள். ஹாய், என்னோடய பேர் ராஃப். நான் வந்து ராஃப் கேட்டரி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 8 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் புட் அப் பை புர்ஷாவாக்கம் சென்னை. ஆக்சுவலி எனக்கு கேட்டு கிட்டன்ஸ் பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு வந்து பப்பீஸ் பற்றி தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிட்டன் வாங்கினா என்ன பார்த்து வாங்கினா அது மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் என்ன? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டால் ஃபேஸாக எந்த ஃபேஸ் வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பற்றியாக எடுத்துக்கலாம். டால் ஃபேஸ், செமி பஞ்ச், பஞ்ச், எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் அப்படின்ட்டு 4 வெரைட்டி இருக்குது. அதுவே வந்து ஹேர் குவாலிட்டிலையும் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர், அப்புறமா ட்ரிபிள் கோட்டட் அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி கலர்ஸும் ஹிமாலயன் ஃபேமிலியிலேருந்து, இது வந்து ஹிமாலயன் ரங் டால் பேட்டர்னு, இது வந்து பர்ஷியன் பேட்டர்னு. ஓகே, இந்த டால் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் சொல்றீங்களா, பஞ்சு, செமி பஞ்சு, அதெல்லாம் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? நோஸ், நோஸ்ல தான் டிஃபரன்ஸ் பண்ணனும். இதெல்லாம் டால் ஃபேஸ் ஃபேமிலி. சோ இது பொம்மை மாதிரியே இருப்பாங்க, கியூட்டா இருப்பாங்க, பாக்குறதுக்கு அழகாவும் இருப்பாங்க. அப்படியே போக போக வந்து பஞ்சனா மூக்கு கொஞ்சம் சின்ன சின்னதா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே ஓகே. ஆனா அவங்க சொல்றாங்க டால் ஃபேஸ் னு இத பர்టిక్యులர் சொல்றாங்க, ஆனா எல்லாமே கியூட்டா தான், கியூட்டா தான் இருக்குல்ல. ஆமா, சோ அழகா இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆக்டிவாவும் இருப்பாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டால் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்க, இது செமி பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நோஸ் டிஃப்ரென்ஷியேட் பார்க்கலாம் நீங்கள், கொஞ்சம் அமுக்குற மாதிரி இருக்கு. ஆமாம், ஓகே ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர் தான். இவன் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது அதே மாதிரி பண்ணிட்டு வந்து இப்ப சாக்லேட் கொடுத்தோன்னா கம்முன்னு சாப்பிடு. அவளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீட். ஆமா, இந்த பிராண்ட்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க நான் குட்டியா கியூட்டா இருக்கு, நான் திக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க கையை தூக்குறாங்க, கையை பிடிச்சி சாரங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த ட்ரீட் பாக்கெட் நாங்க குடுக்கல, அவன் கண்ணில் அப்படியே எங்கேயாவது தெரிஞ்சிடுச்சுன்னா அவளே அமுத்தி கடிச்சு சாப்பிட்டுருவா, அவளே சாப்பிட்டுருவா. அவளுக்கு ஒரு ட்ரீட்னா ரொம்ப பிடிக்கும். இவளோ ட்ரிம்ட் கண்டிஷன் ரேர் தான் இல்ல. ஆமா, ப்ளூ ஐஸ். இவளோ ட்ரிம்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்ப சம்மர்னால ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓகே ஓகே. பிரைஸ் எல்லாம் எப்படி சிஸ்டர் உங்களுக்கு? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ் குவாலிட்டி அண்ட் ஹேர், இது பொறுத்து தான் பிரைஸ் வேரி ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு நீங்கள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா நான் வந்து ப்ரைஸிங் சொல்லிடுவேன். ஓகே ஓகே. மினிமம் ரேஞ்ச் எந்த ரேஞ்ச்? ஸ்டார்டிங் வந்து 8500லேருந்து இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் ஹேர் அண்ட் குவாலிட்டி அண்ட் ஃபேஸு, ப்ரைஸ் வேரி ஆகும். ஓகே ஓகே ஓகே. பர்ஷியன் இஸ் த ஒன்லி திங் விச் ஐ எம் அப்ஹோல்டிங் நவ். இதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இது எப்படி உங்களுக்கு இந்த ஹாபி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து இது ஆஸ் அ என்ன வந்து ரொம்ப பெட் லவர். ஸோ எனக்கு வந்து கேட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரே கேட்ஸ் எல்லாம் வந்து
ஃபாரஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் அலவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கேட்ஸ்னாலே பிடிக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து பர்ஷன் கேட்டை எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் அம்மாவுக்கு அப்படியே அட்டாச்மெண்ட் ரொம்ப ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் அப்படியே பண்ணி பண்ணி ஒரு பெரிய கேட்ரி மாதிரியே ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே ஓகே, நீங்கள் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கேட்ஸ் சேல் பண்ணியிருப்பீங்க, அதாவது கிட்டன்ஸ்? I can say more than 1000 and 1000 plus மேலே தான் சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்க்குற பர்ஷியன் கேட் என்ன டைப் ஃபேஸ்? இதெல்லாம் டால் ஃபேஸ் தான். இது வந்து பை கலர் சொல்லுவாங்க. ஆமாம், ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர், இதுவும் பை கலர் தான். ஓகே. ஸோ இவன் வந்து ஹிமாலயன் வாங்க. ஹிமாலயனில் வந்து இவன் வந்து சாக்லேட் பாயிண்ட்ஸ், பட் இவன் வந்து ரங் டால் பேட்டர்ன் அப்படின்வாங்க. இவளோட ஃபேஸில் இந்த மார்க்கிங் இருக்கு பாருங்க, இந்த ஐஸ்லாண்டு லைட்டு ஷேடு இருக்குல்ல, இது வந்து ரேர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் கோட்டட் தான் இது. ஸோ இவளோட பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ரேர். ஓகே ஓகே, ட்ரிபிள். ஆமாம், இது ப்ளஸ் வந்து அந்த ரங் டால் பேட்டர்ன். ஓகே ஓகே. ஸோ இவங்க வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்து இது நிறைய பேர் டிமாண்டிங்கில் இருக்கு, ப்ரிஃபர்பிள் இருக்காங்க. ஓகே ஓகே. இது என்ன சிஸ்டர்? இது வந்து புலிக்குட்டி மாதிரி இருக்கும். இது வந்து டேபின் வாங்க, சேம் அந்த லயன் கப்பு பேட்டர்ன் தான் இது. இதுவும் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. பாக்குறதுக்கு அந்த பேட்சஸ் வந்து லைன் லைனுக்கு இருக்க மாதிரியே இருக்குது, சூப்பரா இருக்குது. இந்த பின்னாடி ஆட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதா? ஆமா, இதோட மார்க்கிங் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும், சிமிலர் டு தட் டைகர் கப். ஆமா, ஸோ அந்த மார்க்கிங்ஸ் தான். சூப்பராக இருக்குது. இது இவன் என்ன பஞ்சு சிஸ்டர்? இவ வந்து டால் ஃபேஸ் தான் சிஸ்டர். இந்த மாதிரி மூக்கு வந்தாலே டால் ஃபேஸ் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து ஐஸ் ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா ஆட் ஐ இருக்குது, காப்பர் ஐஸ்ன்ட்டு இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளூ ஐஸ்ன்ட்டு. ப்ளூ ஐஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்கிட்ட இப்போ ஆட் ஐஸ் இல்லை, இது வந்து காப்பர் ஐஸ். ஓகே. என்னோட ஸோ நான் வந்து வெளில போகும்போது அப்படி வந்து நான் லீஸ் போட்டு அப்படியே கையில் தூக்கிட்டு போவேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறீங்களோ உங்கள் கேட்டுக்கு அதே மாதிரி தான் அவங்க ட்ரெயின் வளர்ந்துருவாங்க. ஆமாம், ஜென்ரலாக வந்து பப்பீஸ்லாம் நம்ம வாக்கிங் போகும்போது இந்த லிட்டரிங் அந்த மாதிரி யூரின் பாஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கும். கிட்டன்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஏதாவது அவங்கள அது மாதிரி ஏதாவது ட்ரெயின் பண்ணணுமா? இல்லை, இவங்க வந்து நான் வந்து 22 days ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்குன்ட்டு லிட்டர் சாண்டு கிடைக்குது, ஃப்ளேவர்ட் அன்ஃப்ளேவர்ட் ரெண்டுமே இருக்குது. ஃப்ளேவர்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், வீட்டில் ஸ்மெல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் வீட்டில் இருக்கீங்க, அவ்வளோ கேட் இருக்குது பட் ஸ்மெல் இருக்காது. ஆனால் நான் உள்ளே வரும்போதே நான் நினச்சேன் கிட்டன்ஸ் இது பார்க்குறோம், இது வரைக்கும் அவன் பப்பீஸ் இது பார்த்துருக்கோம், ஸ்மெல் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்மெல் கூட இல்லை உங்கள் இதில். ஆமாம் சிஸ்டர், அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து நிறைய கேட்ஸ் வச்சுருக்கோம், அதே மாதிரி நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் சாண்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கேட்ஸில் வந்து யூடிஐ ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது. உங்கள்கிட்ட என்னென்ன கிட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லுங்கள். ஓகே சிஸ்டர், என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்னோடய நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன், என்கிட்ட அவைலபிள் என்ன கிட்டன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரபிள் கலர் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு க்ரே தான் வேணும், எனக்கு இந்த ஃபான் தான் வேணும் அப்படின்ட்டு எனக்கு பிக்சர்ஸ் எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கலர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த ப்ரிஃபரன்ஸ் கலராக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா என்னோடய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் அண்ட் காலிங் நம்பர் சேம் நம்பர் தான், 9677948616 என்னோடய காலிங் நம்பர். அதில் கால் பண்ணிங்கனாலே இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஓகே. டெலிவரியும் ஆல் ஓவர் இந்தியாவுமே? டெலிவரியும் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பர்த்டே சர்ப்ரைசஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த டே சென்னைக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த டேக்கு பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஊரில் இருக்காங்க எங்கேயாவது ஒரு அவுட்டோ புக் யாராவது புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு நான் வந்து அனுப்பிச்சி விட்டுருவேன். ஓகே 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 ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம ராஃப் கிட்டன் ஃபார்மில் வந்து உள்ள கிட்டன்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். பர்ச்சேஸ் பண்ணுறதும் எப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே செம்ம ஹெல்த்தியாக, நீட்டாக, க்ளீனாக, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கே கிட்டன் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சிஸ்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.